ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப்க்கு ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா, உங்களுக்கு வயசானவங்க வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப் எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் தான் உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்த டைமில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிளாஸ், டைப்ரைட்டிங் கிளாஸ் இந்த மாதிரிலாம் போயிருப்போம் இல்லையா, அதே மாதிரி சில மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இந்த கோர்ஸ் முடித்தோம் அப்படின்னா நம்ம இதுலேருந்து இவ்வளோ கற்றுக்கலாம், இல்லை நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், இப்படிலாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும், மணியே பே பண்ணாலும் இதுலேருந்து நம்மளுக்கு சில இடங்களில் நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. பட் ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக கோர்சஸ் வந்து கற்றுக்க முடியும். இதை வந்து ஃபேக்கு நீங்கள் நினைக்கலாம், பட் நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு, அது மாதிரி ஒரு கோர்ஸும் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இதை பற்றி தான் இதில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணி போனேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸை கண்டிப்பாக எடுத்து உங்களால் அது அதுலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்க முடியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் பண்ணி அது விட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இதான் என்னோட ஐடி, டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் ரெண்டுமே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கப்புறம் சைன்இனோ லாகினோ வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் மூலமாக வந்து பண்ணுறேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கெட் ரெக்கமெண்டேஷன்ஸ்னு சொல்லி கேட்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னவோ அதை வந்து கொடுத்துவாங்க. ஸோ நான் வந்து ஹாபிக்காக தான் கற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்க கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கெரியருக்காக இதை வந்து பண்ணுறீங்களா இல்லை என்னன்றது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு எது வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து இஷ்டமோ, கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ, இல்லை உங்களோட ஜாப் சம்மந்தப்பட்டமா எது உங்களோட கேட்டகரியோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமான கேட்டகரிஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் போய் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கேட்குதோ அதெல்லாம் நீங்கள் எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ஸோ கரண்ட்லி என் ஸ்கூல்னு கொடுத்துருக்கேன். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கதால நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்டாக இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணீங்களான்ற மாதிரி எந்த ஆப்ஷனோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய கோர்சஸ் வந்து காட்டும். ஸோ இந்த கோர்ஸ் தான் வந்து நான் எடுத்து வந்து பண்ணேன்னு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ண கேட்டகரி சம்மந்தமாக நிறைய கோர்சஸ் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஸோ எந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சி படிக்கிறதுக்கு இஷ்டமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு கோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் ரொம்பவே சிம்பிளான டைமில் ரொம்பவே டைம் கம்மியாக உங்களுக்கு கோர்சஸ்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்சஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு இந்த கோர்சஸ் வந்து படிச்சுட்டு ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த கோர்சஸ் கூட நீங்கள் எடுத்து தாராளமாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ நேரம், அது என்ன பற்றினது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு 2 ஸ்டேஜ் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூ கியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்து 80% மார்க் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகலாம். ஸோ ரொம்ப எக்ஸாம் மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் சூஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து 60% எடுத்தால் கூட நீங்கள் வந்து ஃபெயில் தான். 80%க்கு மேலே வந்து எடுக்கணும், ஈஸியாக 100% வந்து இதில் வந்து எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அவங்க கற்றுக் கொடுத்ததுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு காட்டுது பாருங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த கோர்ஸ் முடித்தவொடனே வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே, கோர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டேன். பட் எனக்கான அதுக்கான சர்டிஃபிகேட் மட்டும் எனக்கு வந்து காசு கட்ட சொல்லிச்சு. ஸோ காசு கட்டினா தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரும், இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. பட் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறையா இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுத்து வந்து படிச்சுக்கலாம். பட் அந்த ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. பட் நான் இது வந்து எடுத்து படித்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து முக்கியம் இல்லை, நான் வந்து நாலேஜ் அதுலேருந்து வந்து கற்றுக்கிறேன். எனக்கு அதில் ரொம்பவே கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து முக்கியம், அதில் நான் இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், இதை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பது அதான் எனக்கு முக்கியம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்காக நான் இந்த கோர்ஸ் வந்து பண்ணலை. ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும், ஒரு வீக்கு இவ்வளோ படிக்கணும்னு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. உங்களுக்கு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் இந்த கோர்சஸ் வந்து படிக்கலாம். ஸோ தாராளமாக ஒரு ஃப்ரீயாக இவ்வளோ நாலேஜ் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதான் வீடியோ இந்த மாதிரி போஸ்ட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். உங்கள் எல்லாரும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அதான் பார்க்குறேன். பாய்.